இந்த வழுக்கு மண்டைக்கு இந்த மீசைக்கு இந்த மூஞ்சிக்கு என்ன கேரக்டரோ அது மட்டும் தான் பண்ணுவேன். என்னோட லாங்குவேஜுங்க மொழி, அது ஏன் எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு தெரியல. நான் ஊர்லேருந்து வரும்போது என்கிட்ட இருந்த மொழி 35 வருஷமாக என் மண்டைக்குள்ளே என் வாயிலும் அப்படியே இருக்கு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் நடிகரும் இயக்குநருமான மாரிமுத்து அவர்கள் திடீர்னு மாரடைப்பால் உயிரிழந்திருக்காங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து, உங்களுக்கும் அவருக்கும் உள்ள நட்பு பற்றி சொல்லுங்க சார். ஐஸ்வர் ராஜேஷ், நான் மாரிமுத்து சார், நம்ம லட்சுமி நாராயண் டேரக்டர் சார். நைட்டு டே ஷூட்டிங் பண்ணோம், ரொம்ப தூரம் பாடத்தில் ஒரு காட்டுக்குள்ளே, அந்த ராத்திரி பூரா ஷூட்டிங் நடக்கும். ரொம்ப திடகாத்திரமாக இருப்பார். நான்லாம் கொஞ்சம் டயர்டானோட வாங்க பேசலாம், வாங்க ரெண்டு ஷார்ட் அடி வாங்க சவுண்டு கொடுத்து எல்லாரையும் உற்சாகப்படுத்தி இரவில் பூச்சிக்கடி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹெப்டியான உடம்பு, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ஸ். இப்படி எப்படி பார்த்தீங்க, யூடியூப்லாம் பார்த்து எப்படி பேசியிருப்பாரு? ஆமா ஆமா, ரொம்ப திடகாத்திரமா பேசியிருப்பாரு. திடகாத்திரமா பேச ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு, ஆள் ஆயிட்டு போயிட்டு நல்லா இருப்பாரு. நாங்களாம் டக்குனு அது தனி பண்ண மாட்டோம், விடி விடி 3 மணி 4 மணி இருந்தாலும் அதே உற்சாகத்தில் நடிச்சிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு நடிகை போன மாதிரி தான் நடிச்சு அவர் கூட. அது வந்து திடீர்னு ஒரு கேட்கும்போது ரொம்ப எல்லாருக்குமே ஷாக்காக தான் இருக்கு. ஏன்னா ஒரு சாதாரணமா கொஞ்சம் உடம்பு தெரியாது இருந்தாலும் சரி ஓகே சொல்லலாம், இவர் எந்த குறையும் இல்லை, இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இருக்கு அற்புதமான ஒரு நடிகர், அற்புதமான ஒரு மனிதர், அற்புதம் பழகக்கூடிய ஒரு அவர் வந்து இறந்தது கலையுலகத்து இழப்போ இல்லையே, என்னை சுற்றி இருக்குள்ள இழப்பது எனக்கு மாதிரி இழப்பா இருக்கு. அது பெரிய மனக்கவலையும் தந்து கொண்டிருக்கீங்க சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா போன வரணும் சந்தான பாதிப்பு போனேன். தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இது மாதிரி நடக்கும் பொழுது ஒரு சக நடிகராகவும் ஒரு கலைஞனாகவும் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளிச்சிருக்கும். அதாவது நம்ம பேச இப்போ சந்தான பாதிப்பு தம்பி கிட்ட நான் 3 நாள் மட்டும் தான் பேசினேன். இது கூட போன மாதம் மயில்சாமி இறக்குறது 2 நாள் மட்டும் தான் பேசினேன். இப்படி எல்லாருமே நம்ம சித்ரா கூட எப்பவுமே போன்ல பேசுவோம். தொடர்ந்து ஒரு மாதிரி இப்போ நிக்கார் சக்கரவர்த்தி அவரு அப்பதான் ஒரு வாரம் மட்டும் பேசியிருப்பாங்க. நாங்க அடிக்கடி தொடர்பு கொள்ள ஒரு மனிதர்கள் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் திடீர்னு போனது வந்து ரொம்ப ஒரு ஷாக்காக இருக்குது. எப்படி இழப்பாரு நமக்கு ஒரு ஷாக் ஏற்பட்டுச்சு மனசுல தான் உண்மை, மனசுக்குள்ள ஒரு திகில். பல வருடங்களாக கஷ்டப்பட்டு இப்போதான் வந்து தமிழ் சினிமாவிலையும் சரி சீரியல்லையும் சரி ஒரு நல்ல பெயரை வாங்கிட்டு வந்த நடிகர் அவரு. நல்ல பேர், நல்ல மார்க், நிறைய பங்குகள் வருது. இந்த நேரத்தில் அவர் பண்ணும்போது ரொம்ப சங்கடமா இருக்குல்ல பாருங்க. கண்டிப்பா இன்னும் நிறைய ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எப்படி இல்லாமல் சினிமாவில் கொஞ்சம் சொல்லுறேன். ஆ சார், இப்போ ரொம்ப கராரா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் மாதிரி தான் வந்து சீரியல்லையும் சரி சினிமாலையும் மாரிமுத்தவர்களை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். நிஜ வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் சார் அவர்? நிஜ வாழ்க்கையில் ரொம்ப தமாஷா பேசுவார், ரொம்ப காமெடி பண்ணுவார். நம்ம அசிஸ்டன்ட் டச்சப் பேசுறதுலாம் பேசி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார். எதுக்குனாலும் ஒரு தமாஷா பேசுறது அவர் ஒருவேளை ஒரு 3 நாள் 4 நாள் தாடி வளர்ந்த மாதிரி வேணும்னாக்கா ஒரிஜினலாக தாடி வளர்த்து நான் நடிப்பேன். இந்த ஒட்டுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது அந்த சினிமா நான் கற்றுக்கிறல, நான் கற்றுக்கிட்டது ரொம்ப நெஜ சினிமா. நான் வந்த ஏரியா வசந்த் மணிரத்னம் சார் இவங்களோடலாம் வந்தது வந்து வேறு சினிமா. இவங்களை வச்சு நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா அது வாட்டில் ரிலீஸ் ஆகும், ராஜா விட்டு கண்ணுக்குட்டியது. அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், கவலைப்படாது. மற்ற எல்லா படமும் டெட் பாடி தான், தூக்கி தோளில் போட்டு நீங்கள் தான் அலையணும், புதைக்கு இடம் இல்லாமல் அலையணும். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.